பசங்களுக்கு வந்து எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 600-700 சம்திங், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேணாம்னு சொல்ற, எல்லாருமே ஈக்குவலா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யார சொல்றீங்கம்மா? எல்லாரையும் சொல்லல, நானு நல்லா இருக்கிறவங்கள சொல்றேன். நான் இடஒதுக்கீடு வேணாங்கிறதுக்காக நீங்க அந்த கருத்தை வச்சீங்க. ஓட்டப்பந்தயத்துல யாரு முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சொன்னார், ஒரு உதாரணம், 100 மீட்டர் பின்னாடி ஒரு நிக்க வச்சு உங்களுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி நிக்க வச்சு ஓட விடும் போது பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறையுது. இன்னும் சொன்னா, உங்களோட பக்கத்துல இருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு? சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை, ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களும் கூட ஓடி வர வேண்டிய நிலைமை. அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கு. நீங்க இருக்கிற சூழல், சென்னையில இருக்கிற சூழல் வச்சு பேசுறீங்க. எத்தனை கிராமத்துக்கு வந்திருக்கீங்க? கிராமத்துல இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவும் தெரியாது. சமூக நீதிங்கிறது பெரிய வரலாறு கொண்ட ஒரு விஷயம், அது உங்களுக்கு முழுவதும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சமூகமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லாம அவங்க கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு.